அவங்களுக்காக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம சார் வந்து எப்போதுமே சொல்கிறது தான், சாரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு திருக்குறள் சொல்லலாம் எப்படி, அதாவது ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிக்கிறேன், கொக்கக்க கூம்பும் பருவத்து மச்சதன் குத்தக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் வர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாத்தையும் படித்து முடிச்சுருங்க. எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத அறிவிக்காங்களோ அப்போ வந்து ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நம்ம இளைய தளபதி விஜய் சொன்ன மாதிரி தான், நமக்கான நாள் வர்ற வரைக்கும் நமக்கான ட்ரெயின் வர்ற வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அதனால் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதுதான் உயரம் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறவனுக்கும் ஒரு திருப்தி இருக்காது, இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்காது, யாருக்குமே எந்த திருப்தியுமே எப்போதுமே வராது. நம்ம வந்து உயர உயர போகணுன்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வாகவே இருக்கணும், அப்போ தான் நம்ம மேலே உயர முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நான் படிக்கும்போது எனக்கும் நிறைய தடைகள் தடங்கல்கள்லாம் வரதான் செஞ்சிச்சு. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம படித்தாகணும். நம்ம வழியில் அழுத கண்ணீர் எல்லாமே அந்த டிஎன்பிசிகேலேருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரும்பொழுது நம்மளோட ஆனந்த கண்ணீராக மாறும். அந்த நாள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். எல்லாரோட கனவுகளும் எண்ணங்களும் நிறைவேறும் என்று வாழ்த்து கூறுகிறேன்.